வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பெரிய மனோபுரம், பெரும்பேடு, குப்பம், ஏரட்டிப்பாளையம் உள்ளிட்ட ஆரணி ஆற்றங்கரையோரங்களில் உள்ள கிராமங்களில் கரை பலவீனமாக உள்ளதால் மணல் மூட்டைகளை அடுக்கும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பிச்சாட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 7600 கனஅடி உபரிநீர் வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிராமத்தில் தண்ணீர் புகாமல் இருப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதனை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு பலராமன் ஆகியோருடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தடுப்பணை மற்றும் ஏரி கரைகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் 18,000 கனஅடிக்கு மேல் வினாடிக்கு உபரிநீர் வந்து கொண்டிருப்பதால் முதல் காட்டமாக 1,000 கனஅடி உபரிநீர் 5 மணிக்கு திறக்க உள்ளதாகவும், மேலும் படிப்படியாக உபரிநீர் திறப்பு அதிகரிக்கும் எனவும், கொஸ்தலை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டு உள்ளதாகவும், ஆண்டவர் மடம் பகுதியில் ஆரணியாறு வெள்ளநீர் புகுந்த பொழுது மக்கள் அனைவருக்கும் உணவு உள்ளிட்டவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், விவசாய பயிர்கள் பாதிப்பு குறித்து கணக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பொன்னேரி செய்தியாளர் குமரன், எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.